Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Emerald Reality நிறுவனத்தின் பிரீமியம் விலா பிளாக்ஸ் ISO 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888 குறைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முன்னர். அப்பா நீயே வழக்கு போட்டு நீயே விசாரிச்சா எப்படி, நீயே தண்டனை கொடுத்தா எப்படி அப்படின்னு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் தண்டனை கொடுத்துட்டார். சவுக்கு சங்கர் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கு ஒண்ணு கோ பேக் மோடி அப்படின்னு ஹாஸ்டாக் கிரியேட் பண்ணாரு, ரைட், ஓகே. ரெண்டாவது வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவரை கலாய்ச்சி பதிவு போட்டாரு அப்படிங்கிறது. ஒரு முதலமைச்சரை கலாய்ச்சி பதிவு போடலாமா, கிண்டல் அடித்து சித்தப்பா அப்படின்லாம் சொல்லி பதிவு போட்டார்ல, அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டது. மூன்றாவது வழக்கு என்ன தெரியுமா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் தாகூர் MP அவர்களையும் இணைச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இவர் பதிவு போட்டாரு அப்படிங்கிறது மூன்றாவது வழக்கு. மலையை உடைச்சு அள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான் திமுககாரர்களுக்கு தெரியாதா? அந்த மலையை எவன் உடைத்து இந்த நாட்டை சீரழிக்கிறான், எதிர்கால சந்ததிக்கு எதுவும் இல்லாமல் செய்கிறான், அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கறதுல உங்க யோக்கியதை கிடையாது உங்களுக்கு. சும்மா வந்து இணையதளத்துல ஹேஷ்டாக் போட்டான், இணையதளத்துல வந்து ட்விட்டர்ல வந்து எழுதிட்டான். ஏன் மோடி அவர்கள் வருவதை வந்து என்ன ரகசியமா வச்சிருக்க போறீங்களா? அவர் எங்கெங்க வருவாருன்னு யாருக்கும் தெரியாம போயிருமா? அப்ப வெக்கமான சூடுசோரணை இல்லாம தொடர்ச்சியா நம்ம குண்டாஸ் போடுறோமே, அந்த குண்டாஸை உடைத்து கொண்டு அனைவரும் வெளியில வர்றாங்களே, அப்ப நம்ம முறையா குண்டாஸ் போடுறதுக்கு கூட தகுதி இல்லாத அரசா நம்ம? அது வந்து இதுக்கு மேல மக்கள் பூரா காரி துப்புறாங்க, இதுக்கு மேல நம்ம வந்து ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. ஏன்டா 2020 போட்ட வழக்க 21 வரைக்கும் ஏன்டா கைது செய்யலன்னு நீதியரசர் கேக்குறாருங்க. அதுக்கு காவல்துறை தேடிட்டு இருந்தோம். இதை யாராவது ஏற்பாங்களா தமிழ்நாட்டுல? சவுக்கு சங்கர் ஒரு நாளைக்கு 3 சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு 2020 இருந்து கைதாகி போற வரைக்கும். அவரை தேடினீங்களா? எங்கெங்கயா தேடினீங்க? ஏதாவது லென்ஸ் இன்சூரன்ஸ் தேடினீங்களா? மதிப்புக்குரிய ஐயா சபரீசன் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இணையதளங்களில் பேசியவர் சவுக்கு சங்கர் அவர்கள். அதனால அவரை ஏதாவது ஒரு வகையில் தண்டிக்க வேண்டும் என்று மாநில அரசு நினைக்கிறது என்று நான் கருதுகிறேன். தினமும் இந்தியா முழுசும் இந்தி வியாபித்து இருக்கிறது மாதிரியும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தி இல்லைங்கிறது மாதிரியும் வந்து பேசுவதை முதல்ல நிறுத்திக்க சொல்லுங்க. சில மாதங்களுக்கு முன்பு அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். என்ன வழக்குக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக வந்து கைது செய்யப்பட்டார். இதற்காக 6 சிறை தண்டனையும் விதித்தது நீதிமன்றம், மதுரை ஹைகோர்ட் வந்து சொன்னாங்க. அதன் பிறகு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த வழக்கு வந்து வந்துச்சு. அங்கே வந்து அவருக்கு வந்து பெயில் கிடைத்தது. பெயில் கிடைத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஒரு 4 வழக்கு வந்து ஏற்கனவே அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குது. 2020 வந்து அவர் மீது போடப்பட்ட ஒரு 3 வழக்குகளும், 2021 அவர் மீது பதியப்பட்ட ஒரு வழக்கும் சேர்த்து 4 திரும்ப அவர் மேல வந்து போட்டு இப்ப சிறைக்குள்ளே மீண்டும் இருக்கிறாரு. இந்த நடவடிக்கை என்ன காரணம் நினைக்கிறீங்க? பழிவாங்கும் நடவடிக்கை தான் காரணம். அதாவது அவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர் மதிப்புக்குரிய ஐயா CR சுவாமிநாதன் அவர்கள் சோமோட்டோவா வந்து ஒரு வழக்கை வந்து போட்டார். போட்டு விசாரணைக்கு அந்த வழக்கை எடுத்தாங்க. விசாரணை செய்ததே ஐயா CR சுவாமிநாதன் அவர்களும் ஒரு ஒப்புக்கு ஜப்பானியா நீதியரசர் புகழேந்தி அவர்களையும் வச்சுக்கிட்டு ஒரு விசாரணையை நடத்தி, யார் வழக்கு போட்டாரோ அவரே விசாரணை நடத்தி அவரே தண்டனை கொடுத்தார். அப்பொழுதே பொதுமக்கள் கடுமையாக அதை எதிர்த்தார்கள். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதி தெரிந்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள்லாம் கடுமையாக அதை எதிர்த்தாங்க. அப்பா நீயே வழக்கு போட்டு நீயே விசாரிச்சா எப்படி, நீயே தண்டனை கொடுத்தா எப்படி அப்படின்னு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் தண்டனை கொடுத்துட்டார். சவுக்கு சங்கர் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் வந்து மேல்முறையீடு செய்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டு. சஞ்சய் கண்ணா கேட்டுட்டு, என்னது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு 2 உள்ள வச்சுட்டாங்களா? ஒரு பிரஸ் பர்சனையா, ஒரு ஊடகவியலாளனை 2 உள்ள வச்சுட்டாங்களா? என்ன கொடுமை அப்படின்னு அந்த விசாரித்த 2 நீதிபதிகளும் அதிர்ச்சி அடைகிறார்கள். உடனே இந்த வழக்குக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. இடைக்கால தடை விதித்து அவரை வந்து வெளியில் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. உடனே தமிழக போலீஸு இந்த இடைக்கால தடை வருவதற்கு முன்பாகவே அன்றைக்கு இரவோடு இரவாக 2020-21 போடப்பட்ட வழக்கு 4 வழக்கு, அந்த வழக்குகளை அந்த வழக்குகளின் அடிப்படையில் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை
அந்த வழக்குகளால் அவர் கைது செய்யப்படுறார். சைபர் கிரைம் வந்து சொல்லுது, ப்ரெஸ்ஸுக்கு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அவங்க உறவினர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் அவரை கைது செய்ய போகிறோம் திரும்பன்னு. என்ன வழக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சுவாரஸ்யமான வழக்குகள் அந்த வழக்கு, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அந்த வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கு ஒன்று, கோபேக் மோடி அப்படின்னு ஹாஸ்டாக் கிரியேட் பண்ணார். கோடிக்கணக்கான தமிழர்கள் கோபேக் மோடி என்று ஒரு காலகட்டத்தில் மிக கடுமையாக வந்து பிரபலமாக இருந்து இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு தெரியுமா, அந்த ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணது நம்ம சவுக்கு சங்கர். அது ஒரு வழக்கு. அதான் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போகிறத நம்ம பார்த்தோம். ஏங்க, இப்போ இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டாங்க அன்றைக்கு. அப்போ அவர் மேலே ஏன் வழக்கு போடல, அவரை ஏன் கைது செய்யலை? ரைட், ஓகே. ரெண்டாவது வழக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவரை கலாய்ச்சி பதிவு போட்டார் அப்படிங்கிறது. ஒரு முதலமைச்சரை கலாய்ச்சி பதிவு போடலாமா? கிண்டல் அடித்து சித்தப்பா அப்படின்லாம் சொல்லி பதிவு போட்டார்ல, அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டது. மூன்றாவது வழக்கு என்ன தெரியுமா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் தாகூர் எம்பி அவர்களையும் இணைச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இவர் பதிவு போட்டார் அப்படிங்கிறது மூன்றாவது வழக்கு. நான்காவது வழக்கு கடைசியாக என்னன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருடைய அந்த விசிட்டிங் பிளான் இருக்குல்ல, அதை அரசு வெளியிடுறதுக்கு முன்னாடியே இவர் வெளியிட்டுட்டாரு அப்படிங்கிறது. இது நாலுதான் வழக்கு. இது என்ன, அது அவன் வந்து சிறைக்குள்ளேயே கைது செய்து திரும்பவும் தூக்கி உள்ள போடுறதுக்கான வழக்குகள் அந்த வழக்குகள். நான் கேட்கிறேன், நகைச்சுவே இல்லை. இந்த நாடு மலையை உடைச்சு அள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். திமுக காரர்களுக்கு தெரியாதா, அந்த மலையை எவன் உடைத்து இந்த நாட்டை சீரழிக்கிறான், எதிர்கால சந்ததிக்கு எதுவும் இல்லாமல் செய்கிறான், அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கறதுல உங்க யோக்கியதை கிடையாது, உங்களுக்கு அறிவு கிடையாது, உங்களுக்கு ஆத்துல கிடக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு போறான். இதன் மூலம் இயற்கை வளம் கெட்டு குட்டிச்சராக போகுது. அதை மணலை அள்ளி நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு மணலை கடத்துகிறார்கள், அவர்கள் குற்றவாளிகள், அவர்களை கைது செய்வதற்கு யோகிதை கிடையாது உங்களுக்கு. சும்மா வந்து இணையதளத்தில் ஹேஷ்டாக் போட்டான், இணையதளத்தில் வந்து ட்விட்டரில் வந்து எழுதிட்டான். ஏன் மோடி அவர்கள் வருவதை வந்து என்ன ரகசியமாக வச்சிருக்க போறீங்களா? அவர் எங்கெங்க வருவார்னு யாருக்கும் தெரியாமல் போயிருமா? அதை அந்த ரகசியமாக வச்சிருந்தது யாராருக்கு தெரியும்? அந்த ரகசியத்தை மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தெரிவித்தது யாருன்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு தானே கூட. இது வந்து ஏற்புடையது அல்ல, இது தவறு. இதை வந்து ஏற்க முடிய, சவுக்கு சங்கர் அவர்கள் திரும்பவும் கைது செய்ததுக்கு உள்ள போட்டது. நான் கேள்விப்பட்டேன் அவரை குண்டாசில் போடணும் அப்படின்னு. இந்த கேஸுக்கு குண்டாசா? இது மாதிரி இப்போ ஏன் சாட்டை துறைமுருகனுக்கு என்ன கேஸு? என்ன கேஸு சாட்டை துறைமுருகனுக்கு? வெக்கப்பட்டு நீதிபதிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு தானே இப்போ வெளியில் விட்டுருக்காங்க. மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்கள் மேலே என்ன கேஸு? குண்டாஸ் கேஸு. குண்டாஸ் வழக்கு ஏன் உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா? எம்ஜிஆர் பீரியடில் உருவாக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் மது காய்ச்சினாங்கல்ல, மது காய்ச்சுகிறவர்களை, கள்ள மார்க்கெட்டில் மது அதாவது சாராயம் விற்பவர்களை, கற்பழிப்பு வழக்கில் மாற்றவங்களை, நில அபகரிப்பு செய்பவர்களை கைது செய்து விசாரணை இல்லாமல் உள்ள போட்டு அவர்களை தண்டிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த குண்டர் சட்டம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுகள், அது சென்ற அரசாக இருந்தாலும் சரி இந்த அரசாக இருந்தாலும் சரி, அப்படியானவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்குதா? குண்டாசை யார் மேலே போடுறாங்க? குண்டாஸ் போட்டு யாராவது இன்றைக்கு வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? வளர்மதி மேலே குண்டாஸ் போட்டாங்க, வெக்கக்கேடு. வளர்மதிக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக தோழர் வளர்மதி கல்வி நிறுவனங்களுக்கு முன்னாடி வந்து மாணவர்கள் மத்தியில் துண்டு பிரசுரம் வழங்கிட்டு இருந்தாங்க சேலத்தில், அதுக்கு தான் அவங்க மேலே குண்டாஸ் போட்டாங்க. அப்போ வெக்கமான சூடு சோரணை இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம குண்டாஸ் போடுறோமே, அந்த குண்டாஸை உடைத்து கொண்டு அனைவரும் வெளியில் வர்றாங்களே, அப்போ நம்ம முறையாக குண்டாஸ் போடுறதுக்கு கூட தகுதி இல்லாத அரசாணம். ஒவ்வொரு வழக்கிலையும் நீதிபதிகள் நாக்கப்படின்ட்டு சாவறது மாதிரி கேள்வி கேட்குறாங்களே, அரசு அப்படி நிர்பந்தித்தாலும் இந்த குண்டாஸ் போடுறதுக்கு பொறுப்பா இருக்கிறது மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் குண்டாஸ் போடலாம். இப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன கேட்கணும், ஐயா இதெல்லாம் பொருந்தாது இந்த குண்டாஸ் போடுறதுக்கு, சும்மா எதுக்கு அவங்களை கொடுத்து தண்டிச்சு உள்ள தூக்கி வைக்கணும், வக்கீல் வச்சு நீங்க வாதாட முடியாது குண்டாஸ்ல, ஒரு ஆறு மாசம் கழிச்சு உங்க குடும்பம் தான் போய் வாதாடணும். இப்ப சாட்டை துறைமுருகன் இருக்காருன்னா அவருடைய மனைவி தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த அம்மா தான் வந்து என் கணவர் வந்து நேர்மையானவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க தான் போய் கேட்கணும. வழக்கறிஞர்கள் போய் வாதாட முடியாது. இந்த குண்டாஸ் குண்டாஸோட நடைமுறை அது மாதிரி. இப்ப இதுக்கு எப்படிங்க குண்டாஸ் போடுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லிக்கிறாங்க வெளியில எல்லாம் சவுக்கு சங்கர குண்டாஸ் போட்டு அவர் நிரந்தரமா அவர் வந்து ஒரு வருஷத்துக்காவது உள்ள வச்சிருந்ததுக்காக இந்த நான்கு வழக்க போட்டு இதுதான் இந்த நான்கு வழக்கு. 2020 ஒன்றும் கிடையாது, 2020 இருந்து 21 வரைக்கும் போட்ட வழக்குகள் என்று சொன்ன உடனேயே நீதியரசர் கேட்கிறாரு, அப்படின்னா 2020 இருந்து 21 வரைக்கும் ஏன் அவரை கைது செய்யலன்னு கேட்கிறாங்க. அப்ப ஏன் அவரை கைது செய்யல அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க,
தேடிட்டு இருந்தோம். டெய்லி ட்விட்டர், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல பேசிட்டு தானே, யூடியூப்ல டெய்லி பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளை, அந்த ஆளெல்லாம் வந்து அந்த அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னத்த சொல்றது? நம்ம அவங்களை என்ன சொன்னாங்கனாலும் அதை வந்து இதுக்கு மேல மக்கள் பூரா காரி துப்புறாங்க. இதுக்கு மேல நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ஏன்டா 2020 போட்ட வழக்கை 21 வரைக்கும் ஏன்டா கைது செய்யலைன்னு நீதி அரசர் கேட்கிறாருங்க. அதுக்கு காவல்துறை தேடிட்டு இருந்தோம்னு இதை யாராவது ஏற்பாங்களா? தமிழ்நாட்டில் தேடிட்டு இருந்தோம்னு சொல்ற ஆளை என்ன நினைக்கிறது, என்ன சொல்றது நம்ம? அவர்களெல்லாம் பொருத்த மற்றவர்களா இல்லையா காவல்துறை வேலைக்கு? இந்த பதிலை சொன்னால் தமிழக மக்கள் நம்மை இழிவாக நினைப்பார்கள் என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு இல்லையா? வீட்டில் போய் சாப்பிடும்போது நமக்கு ஐயோ நம்மளை எல்லாரும் இழிவா பேசுவாங்களே, ஏளனமா பேசுவாங்களே, கேவலமா பேசுவாங்களே என்கிற எண்ணம் அவருக்கு இல்லையா? சவுக்கு சங்கர் ஒரு நாளைக்கு 3 சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. 2020 கைதாகி போற வரைக்கும் அவரை தேடினீங்களா? எங்கெங்கயா தேடினீங்க? ஏதாவது லென்ஸ் இன்ஸ் வச்சு தேடினீங்களா? இந்த வழக்கு, இந்த 4 வழக்கு என்பது நேரடியாக மாநில அரசு அவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறது. ஏன் சவுக்கு சங்கரை பழிவாங்க வேண்டும், ஏன் பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால், மாநில அரசோடு சம்பந்தப்பட்டிருக்கிற, அவர்கள் உறவினர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஜி ஸ்கொயர் என்கிற நிறுவனம் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தவர் மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள். மதிப்புக்குரிய ஐயா சபரீசன் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இணையதளங்களில் பேசியவர் சவுக்கு சங்கர் அவர்கள். அதனால அவரை ஏதாவது ஒரு வகையில் தண்டிக்க வேண்டும் என்று மாநில அரசு நினைக்கிறது என்று நான் கருதுகிறேன். இல்லை என்று சொன்னால், ஒரு ஊடகவியலாளனை, மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக ஊடகத்தில் பேசிக்கொண்டிருந்தவனை, இப்ப எனக்கு சவுக்கு சங்கரோட எல்லா கருத்திலையும் உடன்பாடு கிடையாது. பல விஷயங்கள்ல எனக்கு நேர் எதிரான முரண்பாடு இருக்கு. குறிப்பாக ஸ்ரீமதி விவகாரத்தில் அவரோடு நான் 1.0% கூட ஒத்து போகவில்லை. எனது கருத்து வேறு, அவருடைய கருத்து வேறு. ஆனால் ஒரு ஊடகவியலனாக அவன் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்க விதம் என்பது நேர்மையானது அல்ல. சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை எப்ப வேணாலும் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தெரிந்த தரவுகளின் அடிப்படையில் அவர் பேசுறாரு, எனக்கு தெரிந்த தரவுகளின் அடிப்படையில் நான் பேசுறேன். ஆகவே நான் சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்பதால் அவரை முழுதும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. வால்டர் என்கிற ஒரு மேலைநாட்டு அறிஞர் சொல்றாரு, உனது கருத்தில் எனக்கு 100% உடன்பாடு இல்லை, ஆனால் உன் கருத்தை சொல்லுவதற்கான அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அதை பெற்று தருவதற்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னா. அது போலதான் நான் சொல்றேன், சவுக்கு சங்கரனுடைய கருத்தில் எனக்கு முழுதும் உடன்பாடு இல்லை, ஆனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விதம் இருக்கு பார்த்தீங்களா, இது பிழையானது, இது பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அவருடைய தண்டனையை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கும் போது மாநில அரசு அவருக்கு திரும்பவும் தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறது சவுக்கு சங்கரனுடைய குரவலையை நிறுத்தி விடலாம் என்று நினைக்குது. முடியவே முடியாது, இது தப்பு. இந்த 2020 வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய வழக்குகள், இப்ப நான் சொன்னதுதான் அந்த வழக்குகள் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குகள் வந்து என்ன பெரும் குற்றத்தை வந்து அவர் வந்து செஞ்சிட்டாரு? கோபேக் மோடி என்கிற ஹேஷ்டாக்கை உருவாக்கியது பிழை என்று சொன்னால், அந்த ஹாஸ்டேக்கை வந்து கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தினாங்களே, அவர்களெல்லாம் நீங்கள் குற்றவாளின்னு எல்லாரும் கைது செஞ்சுருவீங்களா? கோபேக் மோடி என்பது அன்றைக்கு இருந்த தமிழ் மக்களுடைய மனநிலை இல்லையாது. தமிழ் மக்களுடைய மனநிலையை, அவர்களுடைய உளக்கிடக்கையை வெளிப்படுத்திய வாசகம் இல்லையாது? அன்றைக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அதை ஏற்றீர்களா இல்லையா? அதனால இது வந்து ஒரு 100% பழி வாங்குற நடவடிக்கை, இதை ஏற்க முடியாது. இல்லை, இப்போ சோஷியல் மீடியாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், எதிர்க்கட்சித் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே வந்து விமர்சிக்கக்கூடிய நபர்கள் வந்து இருந்துகிட்டே தான் வராங்க. ஆனால் கருத்து சுதந்திரம்ங்கிறது இருக்குது தான், பட் அதை தாண்டி வரம்பு மீறி அவங்கள வந்து ஒரு பர்சனல் அட்டாக்கோ, கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளை திட்டி எழுதுறதோ, இது மாதிரியான போக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இது மாதிரி ஆட்களை வந்து தண்டிக்கணும்னு தானே. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில எல்லாம் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடெண்டாக இருக்கும்போது பொது இடத்துல ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு போகிறவங்க வரவங்கலாம் எட்டி உதைச்சாங்க, செருப்பை கழட்டி அடித்தாங்க, குத்துனாங்க, எல்லாம் செய்கிறது மாதிரி இருந்துச்சு. அது உலகம் பூரா சோஷியல் மீடியாலாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட வந்து ட்ரம்ப்போட படத்தை வந்து அம்மனம்மா பொம்மை மாதிரி நிற்க வச்சு அதை போய் எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கிறாங்க. இது வந்து அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு இது அவமானம் இல்லையா? ஏன் அந்த மாதிரி செய்கிறவங்க, அந்த பொம்மையை செஞ்சு கொண்டு அதை வச்சவங்க எல்லாரையும் ஏன் கைது செய்யலை? வந்து ஏற்புடையதல்ல, கடந்து போகணும். மக்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, விமர்சிப்பதற்கான சுதந்திரம் இருக்கு. விமர்சனங்கிறது எல்லாரும் ஒரு மாதிரி விமர்சிக்க மாட்டான், கூட குறைச்சுதான் விமர்சிப்பான். உடனே நீங்க அவர்களை பிடித்து தண்டிக்க வேண்டும் என்கிற மனநிலை என்பது ஒரு மனநோயாளியின் மனநிலை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் தமிழர்களுடைய அறம்.
ஒருத்தன் நமக்கு எதிராக செயல்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும், அல்லது அவனுக்கு நல்லது செய்து அவனை வெக்கப்பட வைக்க வேண்டும், அதை விட்டுட்டு அவனை தண்டிக்க வேண்டும், அவனை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கக்கூடிய மிருகம் என்ன செய்யும்? மேலும் மிக மோசமாக உன்னை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்குமே ஒழிய ஒருபோதும் பயந்து நடுங்கி உள்ள போயிறது. அதனால மாநில அரசு கவனமாக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்தி தெரியாமல் எப்படி நீங்கள்லாம் அதிகாரிகள் ஆணையர்கள் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய அரசு அதிகாரிகள் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளை வந்து டெல்லியில் பார்த்து கேட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் என்ன குறிப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ அவர் ஒரு தாய்மொழி உரிமை வந்து சில இடங்களில் மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிவழி தேசிய இனங்களாக பிரிக்கிற காலகட்டத்தில் இந்திய வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் தேசிய மொழியாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னபோது அதை பல்வேறு மாநிலங்கள் மிக கடுமையாக எதிர்த்தது. அதில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு வரைக்கும் இந்திய ஏற்றுக்கொள்ளாத மாநிலமாக தமிழ் மாநிலம் இருக்குது. அப்போது நேரினுடைய அமைச்சரவையில் என்ன ஒரு சட்ட திருத்தம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்தந்த மாநில மொழிகள் இந்தியை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்தந்த மாநில மொழிகள் நடைமுறையில் இருக்கும், தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு வந்து அன்றைக்கு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு தெரியாது போல இருக்கு. இவர்கள் வந்து புதுசாக வந்து பேசுகிறாங்க. இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிற ஒரு நாடு. இந்த நாட்டை அவ்வளோ எளிமையாக நீங்கள் ஒரே நாடாக ஆக்கிட முடியாது ஐயா. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்க மொழி இந்தியை ஏற்கவில்லை, கர்நாடகா இந்தியை ஏற்கவில்லை, தமிழகம் ஏற்கவில்லை, கேரளம் ஏற்கவில்லை, ஆந்திரம் ஏற்கவில்லை, மகாராஷ்டிரா ஏற்கவில்லை. நம்ம இந்தியா முழுசும் இந்தியா அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க, ஏதோ தமிழர்கள் மட்டும் ஏற்றுக்கலைங்கிற மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க. பஞ்சாப்ல போய் எந்த கிராமத்திலையும் நீங்கள் இந்தி பேசி எந்த ஒருத்தர் கூட தொடர்பு கொள்ள முடியாது. பஞ்சாபி பேசினா தான் தொடர்பு கொள்ள முடியும். அசாமில் போய் கிராமப்புறங்களில் நீங்க இந்தி பேசி யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது. இப்ப நான் நாகாலாந்துக்கு போயிருந்தேன், அங்க போய் இந்தியில பேசி யாரோடையும் என்னால தொடர்பு கொள்ள முடியல. அவர்களுடைய தேசிய மொழியாக இருக்கிற இங்கிலீஷ்ல பேசி தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான கிளவியிட்ட கூட நான் வந்து பதில் வாங்க முடிஞ்சது. தினமும் இந்தியா முழுசும் இந்தி வியாபித்து இருக்கிறது மாதிரியும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தி இல்ல
மொழிகள் என்று சொன்னால் ஒரே நாடு, ஒரே மொழி என்று சொன்னால் பல நாடு. இந்த தத்துவத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் ரஷ்யா சுக்கல் நூறா போச்சு. மொழியின அடிப்படையில் தான் அவர்கள் சுக்கல் நூறாக பிரிந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு இவ்வளவு நாடுகள் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் பேசுகிற மொழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடாக பிரிந்திருக்கிறது. ஜெர்மன் பேசியவன் ஜெர்மானியன், பிரெஞ்சு பேசியவன் பிரெஞ்சுக்காரன், பிரான்ஸ் டச்சு பேசியவன் டச்சுக்காரன். இப்படி உலகம் முழுவதும் பேசுகிற மொழியின் அடிப்படையில் தான் நாடுகள் உருவாகி இருக்கு. அந்த வகையில் இந்தியா ஒரே நாடாக இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு தேசிய இனங்கள் பேசுகிற அவரவர்களுடைய தாய் மொழியை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு என்ன இந்தி தெரியல உங்களுக்கு, நீங்க எப்படி இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா பல நாடுகள் ஆகிவிடும், கவனம் அப்படின்னு தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.